எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற கௌரவ ரிஷாத் பதீன் அவர்களே, நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அவரை பேர் வந்துக்கிட்டு தம்பி ரப்பம் முகமதி இம்தியாஸ் பண்ணிக்கிறேன். அவர் வந்துட்டு அந்த அவரை வீல்ஸ் தாங்க தான் மெயின் பிஸ்னஸ் அந்த வாகனம் சரலா கொண்டாரு. அதோட அவர் வந்து ரிசாத் பதீத்தின் புவன கவுனிக்கு உள்ள 2008 அந்த ரிசாத் பதீத் நாம சிஎம்ஆர் அந்த டைமில் மினிஸ்டராக உள்ள அவர் அந்த அல்கமின் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மைனிங் சம்மந்தமாக சிறலானவர் வந்து நான் மைனிங் லைசன் அதாவது எக்ஸ்போர்ட் லைசன் 2 கம்பெனி தான் இருக்கு. ஒன்று வந்துக்கிட்டு எல்எம்எஸ் அது கவர்மெண்ட் லங்கா மெட்ரல்ஸ் அண்ட் மிக்கது இந்தியா சார் கம்பெனி ஒரு ஒருத்தருக்கும் அதாவது எக்ஸ்போர்ட் லைசன் இல்லை மைனிங்கு வாங்கி வைக்க லைசன் இல்லை. 10 வருஷம் அதாவது 2008 மஹிந்திர கவர்மெண்ட் முடியும் வரைக்கும் 2015 வரைக்கும் அதுக்கு பிறகு மைக்கிய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்னா மைத்திர காலத்தையும் இந்த பிஸ்னஸில் மைசில் ஏகோபூர்வமாக பொருளாக செஞ்சது இப்போ தான் இந்தியாஸ் தான். அது காரணம் பிரசாத் பகுதியின் அந்த மினிஸ்ட்ரியை எடுத்ததுக்கு ரெண்டு பேர் காரணம்னு அதாவது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி பிரசாத் பகுதியின் ஒவ்வொரு முறை கேட்டு வாங்கினதுக்கான ரெண்டு பேர் ஒன்று அந்த ரெண்டு சூசிய குமாரிக்கான தானே சங்கர் ராவ்லையும் அடுத்து வந்துக்கிட்டு அந்த இதுலேயும் கிங்ஸ்பிலையும் படித்தான் அவனில் அப்பா கூட ஜெயில் இருக்கார் அந்த கொப்பு தொழிற்சாலை அவரோட காரணம் அவர் பேர்னு கேட்டால் ஞாபகம் வரதில்லை அவர் ஜெயில் இருக்கார் அவர் ரெண்டு மக்கள் சூசியில் செத்தவன்கள். இதை தேவைப்பட்டால் நான் விசாரணையிலே ஒப்படைக்கிறேன். சபைக்கு தேவை என்றால் என்னால் ஒப்படைக்க முடியும். இது பிரச்சனை என்னவென்றால் நான் இலங்கை பாராளுமன்றத்திலே இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கிறது இந்த காசிக்காரர்கள் யார் என்று தெரிய பொழுதோ இதே ஆசாத் மௌலானா எனக்கு அனுப்பிய குரல் பதிவு அதிலே மிக தெளிவாக சொல்லுவார். அதிலே குரல் பதிவு இல்லாத விடயத்தையும் என்று சொன்னார். நான் உங்களை என்று சொல்லவில்லை. அவர் தனிப்பில்லையான் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் மிக மோசமான கருத்துக்களை இஸ்லாமின் மீதும் இஸ்லாமிய மக்களின் மீதும் என் மீதும் அதே போல இன்னும் எமது மார்க்கத்தின் மீதும் இங்கு சுட்டிக்காட்டியதை முதலிலே நான் முற்றாக மறுக்கிறேன். இன்னும் ஒரு ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பை வைத்து சொன்னார் எனது அமைச்சுக்கு கீழே மைனிங் லைசன் கொடுக்கின்ற பொறுப்பு இருந்ததாக. நான் பல வருடங்களாக அமைச்சராக இருந்தேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் என்னுடைய அமைச்சுக்கு கீழே மைனிங் லைசன் கொடுக்கின்ற பொறுப்பு அந்த சப்ஜெக்ட் என்னுடைய அமைச்சுக்கு கீழே பொறுத்த இருக்கப்படவில்லை என்பதை இந்த உயர் சபையிலே கௌரவமாக நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே மைனிங் லைசன் லபாதீம சப்ஜெக்டுக்கு மகே